நடிகர் விக்ராந்த் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தாக்க தாக்க. இந்த திரைப்படத்தை ப்ரமோட் செய்யும் வகையில அவருடைய திரை உலக நண்பர்களான நடிகர்கள் விஷால், ஆர்யா மற்றும் விஷ்ணு ஆகிய மூவரும் சேர்ந்து விக்ராந்திற்காகவும் அந்த படத்திற்காகவும் ஒரு ப்ரமோ சாங்ல நடிச்சு கொடுத்திருக்காங்க. தற்சமயம் இயக்குனர் சுசீந்திரன் டைரக்ஷன்ல பாயும் புலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்க விஷால் அடுத்ததா இயக்குனர் லிங்குசாமி டைரக்ஷன்ல சண்டக்கோழி திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்துல நடிக்க போறாரு. அந்த படத்துல கதாநாயகியா நடிக்க வைக்க ஏமி ஜாக்சன் கிட்ட படக்குழுவினர் அணுகியிருக்காங்களாம். இது ஒரு புறம் இருக்க, தற்சமயம் இருக்க நடிகர் சங்கம் கூட எப்பவுமே நடிகர் விஷாலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எதிர்கருத்துகள் இருந்திருக்கு. நடிகர் சங்கத்திற்காக புதிய கட்டிடம் கட்டித்தரும்படி விஷால் பலமுறை சொல்லியதாகவும், ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னும், இதனால வரப்போற நடிகர் சங்க தேர்தல்ல விஷால் தலைவர் பதவிக்காக போட்டியிட போறதாகவும் சொல்லப்படுது. முன்னதா நடிகர் நாசர் அவர்கள் தான் விஷால் குழுவினருக்கு சார்பா தலைவரா போட்டியிடுவார்னு சொல்லப்பட்டது.